மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள இ பாஸ் தேவையில்லை என்று சத்தீஸ்கர் மற்றும் புதுச்சேரி அரசுகள் அறிவித்துள்ளன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட பொது முடக்க கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்றன. எனினும் மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ளவும் வேறு மாநிலங்களிலிருந்து வருவதற்கும் இ பாஸ் வாங்க வேண்டும் என்று மாநில அரசுகள் நிபந்தனை விடுத்தன. இந்நிலையில் மக்கள் நடமாட்டத்திற்கு இ பாஸ் தேவையில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் அறிவித்தது. இதன் அடிப்படையில் இ பாஸ் தேவையில்லை என்று சத்தீஸ்கர் மாநில அரசு அறிவித்துள்ளது. எனினும் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து வருவோர் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளும் நடைமுறை தொடரும் என்று சத்தீஸ்கர் அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி அரசும் இ பாஸ் முறையை ரத்து செய்துள்ளது. மக்கள் நடமாட்டத்திற்கு தனி அனுமதி எதுவும் பெற தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் இ பாஸ் நடைமுறைகள் தொடர்பான ஆலோசனை நடத்தப்படுகிறது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சண்முகம் இன்று பிற்பகல் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். இ பாஸ் நடைமுறையை தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.